நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் காலையில் எழுந்திருப்பீங்க. இன்றைக்கி சாட்டர்டே, சிலருக்கு லீவாக இருக்கும், சிலருக்கு ஒர்க்காக இருக்கும். ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் கடைசி நாள், வாரத்தின் கடைசி நாள். நண்பர்களே, நான் வந்து தம்ப்நெயில் வச்சுருப்பேன், காலையில் வந்த மகிழ்ச்சி தகவல் அப்படின்ற மாதிரி. என்ன மகிழ்ச்சி தகவல்னா, நண்பர்களே, நிறைய பேர் வந்து 30/9/2024 இந்த டேட்டுக்குள்ளே நமது எம்டி வந்து பெயில் கடிச்சு வருவார் அப்படின்ற மாதிரி தற்போது வந்து வைரலாக போயிட்டுருக்கு. சரிங்களா, 30/9/2024 அன்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மை வி3 எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகிறாருன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இது விசாரித்த போது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக உண்மை. சரிங்களா, கண்டிப்பாக உண்மை. 30க்குள்ளே அவர் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார். இது ஆணித்தரமான ஒரு தகவல். சரிங்களா, என்ன சார், செப்டம்பர் முதல் வாரத்தில் வருவான்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி வராருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. நண்பர்களே, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. நாம் ஒன்று நினைக்கிறோம், ஆனால் சட்டன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, சட்டன்னு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற நுணுக்கங்களும் விதிமுறைகளும் சாதாரண பாமர மக்களுக்கு தெரியாது. ஓகேவா, நம்ம சொல்வோம் 5ஆம் தேதி வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது, என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிலாம் வந்து நமக்கு தெரியாது. சரிங்களா, குறிப்பாக படிச்சிருந்தாலும் சரி, அந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த வழிமுறைகள் தெரியும். சரியா, அதால் வந்து நாம் நினைக்கிற மாதிரி சொன்ன தேதியில் சொன்ன டேட்டில் சொன்ன கிழமையில் வந்து வருவாரன்னா கண்டிப்பாக முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சட்டத்துக்குன்னு ஒரு டைம் இருக்குது. புரியுதுங்களா, சட்டத்துக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அவர் வர முடியும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கார், 3 மாதம். அவருக்கு என்ன ஆசையா உள்ளே போயிட்டு கஷ்டப்படுறதுக்கு? எவ்வளோ ரிச்சாக வாழ்ந்த மனிதர் இன்றைக்கி உள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனால் இந்த கஷ்டம் எதுக்காக அவர் படுறான்னா, நமது மை வி3S உறுப்பினர்களுக்கு தான். அவர் கம்பெனி நடத்தினா உறுப்பினர் நம்பியிருக்காங்களா, அவர்களை வந்து கரெக்டாக வழி நடத்தணும்னு தான் போயிட்டுருக்காரு இப்போ. சரிங்களா, ஸோ அதால் வந்து நம்ம சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் வர்றது வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டம்தான். 5ஆம் தேதின்னு சொன்னாங்க, 8ஆம் தேதின்னு சொன்னாங்க, 10ஆம் தேதின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 21. இன்றைக்கி தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் மக்களுக்கு. என்னடா இது, எல்லோரும் சொன்ன மாதிரி வராங்க, இவர் மட்டும் ஏன் வரமாட்டேன்றாருன்னு கடுப்பாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை மக்களே, வேறு வழி இல்லை. சட்ட சிக்கல் இதெல்லாம். சரிங்களா, அதால் கொஞ்சம் எப்போ பேசுகிறதா இருந்தாலும் நிதானத்தோடு பேசுங்கள், நிதானத்தோடு பேசுங்கள். புரியுதுங்களா, நிதானம் தவறி பேசக்கூடாது, தப்பு அது. நிறைய உறுப்பினர்கள்லாம் கண்டபடி பேசுகிறாங்க, வரலையா, பணம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையெல்லாம் பேசுகிறாங்க. சரிங்களா, அது மாதிரி பேசக்கூடாது, தவறு, மிகப்பெரிய தவறு.
நாளைக்கே வந்து திடீரென்று வந்து ரிலீஸ் ஆகி முதல்ல பேமெண்ட் போடுங்க மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த தப்பு தப்பாக பேசுகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சரிங்களா, அப்படிலாம் பேசக்கூடாது மக்கள். இன்றைக்கி நம்ம நிறுவனம் வந்து கொஞ்சம் போதாத சூழ்நிலையில் கெட்டு போயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த நிலை அப்படியே தொடருமானால் தொடராது. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நண்பர்களே? ஒன்று ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், யாருக்கு கஷ்டம்லாம் இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த கஷ்டத்தை இவ்வளோ நாள் நம்ம தாங்கிட்டோம், 6 மாதமாக தாங்கிட்டோம், 6-7 மாதமாக நினைக்கிறேன். பிப்ரவரிலேருந்து நமக்கு அமௌண்ட் வரல, இவ்வளோ நாள் தாங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள், நாட்களின் எண்ணிக்கையில் தான் இருக்குது. இப்போ மந்தோ வாரமோ இல்லைலாம் இல்லை. சரிங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க மக்களே. கண்டிப்பாக வருவார். சரிங்களா, இந்த முறை மிஸ் ஆகாது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி காலையில் ஒரு மகிழ்ச்சி தகவல் என்னென்னா, 30க்குள்ளே அவர் வெளியே வருவாருங்க. 30/9/2024 அதாவது இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ளே அவர் வந்து கண்டிப்பாக நம்முடன் இருப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி வந்தவுடன் கண்டிப்பாக பேமெண்ட் சம்மந்தமான அனைத்து அறிவிப்புகளையும் வெளியிட போகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னடா அப்பப்போ சொல்லிகிட்ருக்காங்க பேமெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர் இப்போது கெஸ் பண்ணிக்கிற வார்த்தை என்னன்னா, பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்பை உடனே வந்து மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், பேமெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் அவர் இருக்கிறார். வந்துட்டார்னா 1 or 2 days, 1-2 நாளில் கண்டிப்பாக நமக்கு பேமெண்ட்டு கொடுத்துருவாங்க. இப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அது உண்மை தாங்க. ஏன்னா அவர் பார்க்க போகிறவங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நான் வந்தவுடன் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன் மக்களுக்கு, என் மக்களுக்கு, என் மக்களுக்குன்னு சொல்கிறார். சரிங்களா, என்ன சொல்கிறாரு? என் மக்களுக்கு. அதால் வந்து இனிமேல் மை வி திரியாட்ஸ் உறுப்பினர்கள் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இனி நடக்க போகிறதெல்லாம் நல்லதாக தான் நடக்க போகுது, ஓகேங்களா? மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு ஏமாத்துகிற மாதிரியே நம்ம நிறுவனம் ஏமாத்தாது, ஜெனியூனாக இருக்கும். மக்களுக்கு மக்கள்கிட்ட நம்பிக்கையுடன் இருக்கும், நம்புங்க. உங்கள் பணம் எங்கேயும் போகாது, சரிங்களா? எல்லாரும் சொல்கிறாங்க அமௌண்ட்டு ஏமாற்றிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடுவார், ஃபாரினில் போய்ட்டு செட்டில் ஆகிடுவார். அவர் வந்து யாருமே வந்து அவரை பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லி சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு மக்கள்கிட்டருந்து வாங்கி வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க, அதே மாதிரி தான் இவர் பண்ணுவார் அப்படின்னு. எங்க அவரும் இவரும் ஒன்றுங்களாங்க? வெளிநாட்டுக்கு ஓடுறவராக இருந்தால் எதுக்காக அவராக போயிட்டு அரெஸ்ட் ஆகணும்? வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறாருன்னு நம்ம வச்சுப்போமே, இவராக போய் எதுக்கு அரெஸ்ட் ஆனோம் சொல்லுங்க பார்க்கலாம்?
கண்டிப்பாக மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் இப்போ அவர் அரெஸ்ட் ஆனார். இதே வேறு யாராவது ஒருவர் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கோம், ஃபாரினுக்கு தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க, உண்மைதாங்க அது. சரி, இவர் அது மாதிரி இல்லை, மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டோம், மக்கள்கிட்ட நம்பிக்கையோடு இருக்கிறோம், நம்பிக்கையாக நான் அதாவது நிறுவனம் வந்து நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது, அதால் அந்த நம்பிக்கை வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி தான் அவர் போயிட்டு வாலண்டரியாக வந்து அரெஸ்ட் ஆகி கம்பெனி பற்றி, கம்பெனி என்னென்ன நடக்குது, எவ்வளோ பே அவுட்டு, எவ்வளோ பே அவுட்டு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்ன அவுட்புட் வருது, என்ன இன்புட் வருது, இதெல்லாம் சொல்கிறதுக்காகத்தான் அவர் வந்து போய் சரண்டர் ஆனார். அதால் வந்து மக்களுக்கு உண்மையான, உண்மையாக இருக்கிற ஒரு நிறுவனம், உண்மையாக இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் நமது மைவைத்திரியார் சக்தியானந்தன் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் 1000 கம்பெனிகள் வரலாம், 1000 கம்பெனிஸ் வரலாம், எல்லாம் டூப்ளிகேட், எல்லாம் டூப்ளிகேட் நம்பர்களே. இப்போ கூட ஒரு கம்பெனி, 2 கம்பெனி இ காமர்ஸ் அதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனி நடத்திட்டுருக்காங்க. இந்த புலி வருது புலி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே பேஸில் தான் அது போகுது. இது தர அமௌண்ட்டு, அதை தர அமௌண்ட்டு, அப்டேட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 மாதங்களாக ஏமாத்திட்டு தாங்க இருக்கிறாங்க. இ காமர்ஸ் தான் மளிகை பொருள், இன்னொரு நிறுவனம் அது கொஞ்சம் பிரபலமான நிறுவனம் தான், நம்ம தமிழ்நாடு நிறுவனம் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கம்பெனி பேர் மாற்றினாங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஆனால் வாங்கிட்டு இன்றைக்கி வித்ட்ரா கொடுக்கும்போது அதை தரேன், இதை தரேன், அங்கே அப்டேட் போகுது, உங்கள் அக்கௌண்ட்டு சரியில்லை, அந்த அக்கௌண்ட்டு சரியில்லை, அப்படி பேசிகிட்டே தான் இருக்கிறார். சொல்கிறாங்க இல்லையா, வாயில் வடை சொல்கிறாங்கன்னு, அது மாதிரி வந்து போயிட்டு தான் இருக்குது. எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிலாம் வாயில் வடை சொல்கிற கம்பெனி தான், எதுவுமே ஜெனியூனாக இல்லை. முதல்ல அது புரிஞ்சுக்கிங்க. ஒரே ஒரு கம்பெனி தான் ஜெனியூனாக இருந்துச்சு, இனிமேலும் இருக்க போகுது, இருந்து வருகிறது. அது எந்த நிறுவனம்னா உங்களுக்கும் தெரியும், நமது மைவித்ரியாட்ஸ் நிறுவனம் மட்டுமே. ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லைங்க. 30/9/2024 நமது எம்டி வருவார், அதுக்குள்ளே எம்டி வருவார், உங்களுடைய பணம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த நிறுவனங்கள்லாம் அமௌண்ட்டு கொடுக்குற அமௌண்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்துறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இருக்காது. வந்தால் 1 நாள் 2 நாள், அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்புறோம், அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக நிச்சயம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும். எல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம், ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்குமா, பாதி அமௌண்ட்டு கிடைக்குமா, கால் அமௌண்ட்டு கிடைக்குமா, அந்த அமௌண்ட்டு இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி வரும்போது தான் அவர் வந்தால் தான் அது தெரிய வரும். இப்போ அந்த அப்டேட்டு சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா வெப்சைட்டில், அதில் கண்டிப்பாக வந்து அறிவிப்புலாம் வரும். அவர் வந்துட்டார்னா தின தினம் என்னென்ன அப்டேட் வருது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதேமாரி இந்த பேமெண்ட் சம்மந்தமாக ஒட்டுமொத்தமாக போடுறதா இல்லை பகுதியாக போடுறதான்னு அதில் சொல்லுவாங்க. அதால் நாம் ஒன்று சொல்லி அவர்கள் ஒன்று சொல்லி அது தவறாக போயிடும். நம்ம எது தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது, மிகப்பெரிய தவறு. சரியா, இப்போது கேஸ் நம்பர் மட்டும் இருக்குது, கேஸ் லிஸ்டிங்கில் வரணும், இயரிங் தெரியணும், அதுக்கப்புறம் எம்டி வந்து வரணும். இந்த எம்டி வர இது தான் நான் வந்து 30ஆம் தேதிக்குள்ளே சொல்லியிருக்கேன்.
அவர் வந்து ஓரிரு நாளில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் சம்மந்தமான உறுப்பினர்கள்கிட்ட பேசுவார். இதான் நடக்குது, இது தான் கரண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம மற்றவங்க சொல்கிற மாதிரி அடுத்த வாரம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிலாம் சொல்லுவோம், அது வந்து தப்பு. ஆல்ரெடி மக்கள் வந்து பயந்து போய் பதட்டத்தில் இருக்கிறாங்க, இதே டிலே ஆகிக்கிறது இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம போய் வந்து இன்னைக்கு நாளைக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது நண்பர்களே, சரிங்களா? அதால் நான் சொன்ன மாதிரி அவர் 30ஆம் தேதிக்குள்ளே வந்தார்னா கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும், சரியா? 30ஆம் தேதிக்குள்ளேன்னா 30ஆம் தேதிக்குள்ளே அமௌண்ட்டு எதிர்பார்க்க போகிறீங்க. 30ஆம் தேதி வந்தார்னா அதுக்கப்புறம் 1 by 1 ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை ஒரு வாரமோ ஏதோ ஒரு சம்திங் பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை நண்பர்களே. நம்பிக்கையோடு காத்திருங்கள், கண்டிப்பாக நமக்கு பேமெண்ட் கிடைக்கும். வெற்றி நிச்சயம், நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.